ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 4/5/2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. மாலை 6:41 பின்பு நவமி. நட்சத்திரம் திருவோணம். பிற்பகல் 1:36 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. மாலை 4:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான நாள். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கச்சிதமான அப்படிங்கிற விட கனமான லாபங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையில் உள்ளவங்க மிகப்பெரிய ஏற்றங்களையும் திடீர் வருமானங்களையும் சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சாரத்தையும் ஆச்சாரத்தையும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னிமலை சுவாமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் எல்ஜி. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வயசுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய நலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சின்ன வயசாக இருந்தால் கல்வியில் வந்து மேன்மை அதிகரிக்கும். நடுத்தர வயசாக இருந்ததுன்னா நல்ல உத்தியோகம் அமையும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பாவையும் ஆன்மீகத்தையும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் VI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல கொள்கைகளையும் நன்மையான கோட்பாடுகளையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் JU. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். அரசியலில் அடிமட்ட துண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல கொள்கைகளையும் நன்மையான கோட்பாடுகளையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் KT. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே சுகஸ்தானாதிபதி நலமாக இருக்கிறதுனால, சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உடல் ரீதியான வகையில் நல்லதொரு நலம் நல்லதொரு வளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரத்தின் தந்திரத்தை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் JI. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய வகையான நாள். குடும்பமாகட்டும் சமூகமாகட்டும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நட்பாக இருந்தாலும் இந்த மாதிரியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதி முதல் அந்தம் வரை அறிந்தவர் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணக்குள விநாயகர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் PJ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய நல்ல நாள்.
திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவர்களுக்கு புத்திரப்பேறு உருவாகும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்தவன் பாட்டக் கெடுப்பான், எழுதியவன் ஏட்டக் கெடுப்பான் என்பதின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கச். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது பெரிய பொறுப்புகள் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அதாவது சொந்த தொழில் எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இருக்கிற தொழிலில் வந்து புதிய சூட்சிமங்களையும் புதிய தந்திரங்களையும் புதிய செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலக்கமான மன வாழ்க்கையில் விளக்கம் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் அதி அற்புத மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் மகிழ்வான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்தை என்பவன் தண்டிக்கவும் மன்னிக்கவும் தயாராக இருப்பவர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமத்தோடு செயல்பட்டு சுபிட்சங்களை பெறக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் அதில் தந்திரத்தோடும் அதே சமயத்தில் லாவகத்தோடும் அதே சமயம் முன்னெச்சரிக்கையோடும் செயல்பட்டு முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வில் உண்மையுண்டு வளர்வதில் நன்மையுண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமள ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய நல்ல நாள். தனஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவ தொல்லைகள் விலகும். குடும்பத்திற்கு தேவையான தன பண வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை மதித்து அதன்படி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு தன்மானமான கௌரவங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் பி. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையில்லாத அச்சங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பயம் இருக்கிறது அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கிறது. இந்த மாதிரியான பய உணர்வுகள் தானாக விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகளும் தானாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்வையில் உண்மை இருந்தால் தேவைகள் பூர்த்தியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர்கரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.